வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எக்ஸ்பிளைன் நான் கிஷோர்குமார். நம்ம சேனலில் எட்டர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. அந்த சீரீஸில் வர மூணாவது வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவோட டாப்பிக்கை பார்த்தோன்னே உங்களில் சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து என்னடா இது சூடோ சயின்ஸ் மாதிரி தெரியுது, நம்ப முடியாத விஷயமா இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களோட சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜையும் ஃபிசிக்ஸ் லாஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக தான் இருக்க போகுது. இதில் நான் சொல்ல போகிற கருத்து எதுவுமே என்னோடய சொந்த கருத்து கிடையாது. இயற்பியலில் தலை சிறந்து விளங்கிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற சயின்டிஸ்ட்கள் சொன்ன கருத்து தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். இந்த வீடியோட முடிவில் கண்டிப்பாக காலப்பயணம் பற்றின உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். 17 மற்றும் 18 நூற்றாண்டு வரையும் நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளையுமே நம்ம 3 பரிமாணத்தில் தான் பார்த்துட்டு இருந்தோம். 3 பரிமாணம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து நீளம், உயரம் அண்ட் அகலம் இருக்கும். இது தான் 3 பரிமாணங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வந்து ரோட்டில் நேராகவோ இல்லாட்டி பின்னாடியோ போயிட்டுருக்குன்னா அது வந்து ஒரு பரிமாணத்தில் போகுதுன்னு சொல்லலாம். அதே கார் வந்து நேராக போயிட்டுருக்கப்பயே லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ திரும்பி மறுபடியும் ஒரு மலை மேலேயோ இல்லை ஒரு பள்ளத்துலேயோ ட்ராவல் பண்ணதுன்னா அந்த கார் வந்து 3வது பரிமாணத்துலேயும் ட்ராவல் பண்ணதுன்னு அர்த்தம். டைம் ட்ராவலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா காலத்தையும் நம்ம வந்து ஒரு 4வது பரிமாணமாக கன்சிடர் பண்ணணும். 19 நூற்றாண்டில் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த கான்செப்ட்லாம் உள்ளே வருது. அந்த சமயத்தில் சயின்ஸில் ஏற்பட்ட வளர்ச்சின்றது ரொம்ப மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருந்துச்சு. குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது வேறு ஒரு உலகம். எல்லாமே அணுக்கள் லெவலில் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்கள் ஒரு மில்லிமீட்டர் வந்து கோடிக்கணக்கில் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். ஏன், அணுக்களோட ரொம்பவும் சின்னதாகவே இருக்கும். இந்த இடத்துல இருக்க ஃபிசிக்கல் லாஸ்க்கும் ரியல் லைஃப்பில் உள்ள ஃபிசிக்கல் லாஸ்க்கும் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஏன், சில லாஸ் வந்து மாறக்கூட செய்யும். நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தட்டையாகவோ இல்லாட்டி வலுவலப்பாகவோ தெரியும். ஆனால் அது அட்டாமிக் லெவலில் நம்ம ஒத்து பார்த்தோன்னா அதில் பல சுருக்கங்களும் ஓட்டைகளும் பல வெற்றிடங்கள் கூட இருக்கலாம். இந்த சுருக்கங்களும் ஓட்டைகளும் வெற்றிடங்களும் காலத்துக்கும் பொருந்தும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் எலமெண்ட்டு தான் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளும் பதிலளிக்க முடியும். உதாரணத்துக்கு, எப்படி ஒளி சக்தியிலேருந்து எப்படி மின் சக்தியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், எப்படி வந்து சூரியன் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கம்ப்யூட்டரில் எலக்ட்ரான்களோட மூமெண்ட் வந்து போகிறனால கம்ப்யூட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு புலப்படாத பல கேள்விகளுக்கு வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸால் மட்டும்தான் ஆன்சர் சொல்ல முடியும். பொருள்களில் வந்து எப்படி ஒரு துளைகளும் ஓட்டைகளும் வெற்றிடங்களும் இருக்கோ அதே மாதிரி நம்ம காலத்தையும் 4வது பரிமாணமாக கன்சிடர் பண்ணுறப்ப காலத்துக்கும் அது பொருந்தும். காலத்துலேயும் ஒரு சில வெடிப்புகளும் துளைகளும் வெற்றிடங்களும் இருக்கும். அந்த துளைகளை தான் நம்ம வேர்ம்ஹோல்னு சொல்கிறோம். அதை காலக்கொகைன்னு கூட சொல்லலாம். அது வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ரொம்பவும் மிகச் சின்னதாக இருக்கும். டைம் ட்ராவலில் வந்து 3 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து வேர்ம்ஹோல், இன்னொன்று பிளாக் ஹோல், இன்னொன்று வந்து ஒளியோட வேகத்தில் வந்து நம்ம பயணிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ம்ஹோல் கான்செப்ட்குள்ளே வருவோம். காலத்தில் இருக்க இந்த துளைகளை தான் நம்ம வேர்ம்ஹோல்னு சொல்கிறோம். இது எதனால் நம்ம காலக்குகைன்னு சொல்கிறோன்னா, இந்த வேர்ம்ஹோல் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் வந்து அதோட ஒரு பகுதியும் இன்னொரு பகுதியும் வந்து காலத்தால் பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரே இடத்துல இருக்க ஒரு பொருள் வந்து காலத்தால் வெவ்வேறு இடத்துல பிரிக்கப்பட்டிருக்கும். கண்ணுக்கு புலப்படாத அந்த வேர்ம்ஹோலை வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ம்ஹோலை நம்ம மாற்றுறோம்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி பெருசாக்கணுன்னா அது வந்து ஒரு குகை மாதிரி செயல்படும். ஒரு பகுதி வந்து ஒரு காலத்துலேயும் இன்னொரு பகுதி வந்து இன்னொரு காலத்துலேயும் இருக்கும். ஆனால் இந்த வேர்ம்ஹோல் கான்செப்டில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் வந்து இருக்குது. அதுதான் கிராண்ட்பா பாராடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸில் இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து அந்த வேர்ம்ஹோலை பெருசாக்கி காலத்தில் பின்னோக்கி ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்படி பின்னோக்கி ட்ராவல் பண்ணுற அவர் வந்து தன்னோட தாத்தாவை வந்து கொன்னுடுறாரு. ஒருவேளை தன்னோட தாத்தா அவர் கொண்டுட்டார்னா அதுக்கப்புறம் அவரோட அப்பா உருவாகிருக்க வாய்ப்பு இல்லை, அவரோட அப்பா உருவாகாட்டி இவரும் உருவாகியிருக்க வாய்ப்பு இல்லை. இயற்பியல் விதிப்படி எந்த ஒரு பொருளோ தன்னை தானே தான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அழிச்சிக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, அந்த சாத்தியமற்ற ஒன்று. அதனால தான் இந்த வேர்ம்ஹோல் கான்செப்ட் வந்து பரவலாக அக்செப்ட் பண்ணப்படலை இது வரைக்கும். அடுத்தது வந்து பிளாக் ஹோல் கான்செப்ட்குள்ளே வருவோம். இந்த கான்செப்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி தான் இருக்க போகுது. ரிலேட்டிவிட்டி தியரி படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்ல வர்றாருனா, கிராவிட்டியோ இல்லாட்டி மாஸோ, அதாவது புவியீர்ப்பு விசையோ இல்லாட்டி வந்து நிறையோ அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து காலை வந்து மெதுவாக ஓடுன்னு சொல்கிறாரு. அதே இது வந்து அந்த பொருள் வந்து விலகி போக போக காலை வந்து அந்த இடத்துல வேகமாக ஓடுன்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நம்ம பூமியை வந்து இப்போ பல சேட்டலைட் வந்து சுற்றிட்டுருக்கு. அந்த சேட்டலைட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஜிபிஎஸ் வந்து உபயோகப்படுத்துகிறோம். இந்த ஒவ்வொரு சேட்டலைட்லேயும் வந்து அட்டாமிக் கிளாக்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் இருக்குது. அட்டாமிக் கிளாக்ன்றது ரொம்பவும் அக்யூரேட்டான கிளாக். அதில் காமிக்கப்படுற நேரம் வந்து ரொம்பவும் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் அதே அட்டாமிக் கிளாக் வந்து இப்போ பூமியில் இருக்க அட்டாமிக் கிளாக்கும் ஸ்பேஸில் சேட்டலைட்டில் இருக்க அட்டாமிக் கிளாக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மைல்டாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து டெய்லி வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சரி பண்ணாமல் விட்டுட்டால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. அதில் வந்து டீவியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அட்டாமிக் கிளாக்கில் டைம் வேறுபடுற காரணமும் அதுதான்.
பூமிக்கு பக்கத்தில் இருக்க அட்டாமிக் கிளாக்ல வந்து டைம் வந்து கரெக்டாக ஓடிட்டுருக்கு. அதே இது வந்து ஸ்பேஸில் அந்த அட்டாமிக் கிளாக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் காரணம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கலாம். பூமி தோன்றி 4.5 பில்லியன் வருஷம் ஆச்சு, அதாவது கிட்டத்தட்ட 450 கோடி வருஷம் ஆச்சு. இந்த அட்டாமிக் கிளாக்ல எப்படி டைம் வேறுபடுதோ அதே மாதிரி தான் பூமியோட மேற்பரப்பில் இருக்க டைமுக்கும் பூமியோட நடுப்பகுதியில் இருக்க டைமுக்கும் வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பூமி உருவாகி இத்தனை கோடி வருஷம் ஆனனால அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டைம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பூமியோட நடுப்பகுதி வந்து பூமியோட மேற்பகுதியோட 2.5 வருஷம் வந்து இளமையாக இருக்குது. சரி, இதை பயன்படுத்தி எப்படி நம்ம காலத்தில் வந்து பயணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம கேலக்ஸியோட நடு பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஒரு லைட் வந்து ட்ராவல் பண்ணி போனால் கூட அந்த லைட்டால் வந்து அந்த பிளாக் ஹோலை தாண்டி எஸ்கேப் ஆகி போக முடியாது. அந்த லைட்டை கூட அந்த பிளாக் ஹோல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு அங்கே வந்து புவியீர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்குது. டைம் ட்ராவல் கான்செப்டை புரிஞ்சிருக்காங்க. நம்ம எப்படியோ ட்ராவல் பண்ணி அந்த பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கலாம். அப்படி போயிட்டோன்னா அந்த பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசையில் நம்ம மாட்டாமல் அதை சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி அவங்க 5 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அங்கே வந்து நம்ம 5 வருஷம் தான் செலவிட்டிருப்போம். ஆனால் பூமியோட காலம் படி பூமியில் வந்து 10 வருஷம் வந்து செலவிச்சதுக்கு அது ஈக்குவல். இந்த பிளாக் ஹோல் கான்செப்டில் இருக்க முரண்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கும் அந்த பிளாக் ஹோலுக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மிகவும் அதிகம். அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்மளோட கற்பனையில் கூட நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். மனிதர்கள் வந்து இது வரைக்கும் வேகமாக ட்ராவல் பண்ண ஒரே ஒரு விண்கலம் வந்து அது அப்போலோ விண்கலம் தான். அப்போலோ விண்கலத்தோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 40,000 கிலோமீட்டர்ஸ் வந்து தொலைவு வந்து கடந்து போச்சு. அப்போலோ விண்கலம் போனதை விட 2,000 மடங்கு அதிகமான வேகத்தை நம்ம போனோம். அப்போ தான் அந்த பிளாக் ஹோல் கிட்டேயே நம்மளால் போக முடியும். அதனால இந்த கான்செப்ட் வந்து இப்போதைக்கு வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு கான்செப்ட். இப்போ வந்து 3வது கான்செப்ட்குள்ளே போவோம். அதாவது ஒளியோட வேகத்தில் வந்து பயணிக்கிறது. இந்த கான்செப்ட் வந்து பரவலாக ஏற்றுக்கப்பட்ட கான்செப்ட். இந்த கான்செப்டும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி தான் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுருக்காண்டி பூமியை சுற்றி ஒரு தண்டவாளம் இருக்கதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த தண்டவாளத்து மேலே வந்து ஒரு ரயில் ட்ராவல் பண்ணுது. அந்த ரயில் வந்து எந்த அளவுக்கு வேகத்தில் போகணும்னா ஒளியோட வேகத்தில் அது ட்ராவல் பண்ணணும். இது வந்து கற்பனையிலேயே எட்டாத ஒரு மிகப்பெரிய வேகம் தான். இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது ஒளியோட வேகத்தில் அந்த ரயில் வந்து ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஒரு செகண்டில் வந்து 7 வாட்டி வந்து இந்த பூமியை சுற்றி வந்திருக்கும். அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து அந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னா அந்த ட்ரெயின்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருமே வந்து காலத்தில் வந்து பயணிக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்துக்காட்டால் அந்த ட்ரெயின் வந்து பூமியை வந்து 2025 வந்து சுற்ற ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படி கண்டினியூஸாக அது 100 வருஷம் அந்த ட்ரெயின் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கண்டினியூஸாக அந்த ட்ரெயின் வந்து 100 வருஷம் பூமியை சுற்றி இருந்துச்சுன்னா அது உள்ள மக்கள் எல்லாருமே வந்து வெறும் 7 நாள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு வெளியே வந்து பூமியில் 100 வருஷம் ஆயிருக்கும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்க யாராலையுமே வந்து பின்னாடி திரும்பி வர முடியாது. அவங்க எல்லாருக்குமே 1-way ticket மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா காலத்தில் பின்னோக்கி பயணிக்க முடியாது. அவங்க வந்து 7 நாள் செலவழித்து 100 வருஷம் வந்து முன்னாடி போயிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவும் நன்றி. கிட்டத்தட்ட இந்த வீடியோட முடிவுக்கே நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, காலன்றது ஒரு நதி போல் வந்து போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில இடத்துல அது வேகமாகவும் ஒரு சில இடத்துல வந்து அது மெதுவாகவும் போகுது. இதை பற்றி நம்ம இன்னமும் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து டைம் டைலேஷன், வேர்ம் ஹோல், பிளாக் ஹோல் அண்ட் பேரல் யூனிவர்ஸ் இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சீரீஸில் வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டான விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.